குருவே சரணம். இன்னைக்கு உன்னோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் சாமி. ஆனால் இந்த விஷயம் உன்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, நடக்க போகிறதையும் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற வார்த்தைகளை முழுமையாக நீ கேட்கணும், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு முழுமையாக புரியும். இதுவரைக்கும் முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லைன்னு எங்ககிட்ட இருக்க நீ இனி ஒவ்வொரு நொடியும் சந்தோஷ தருணங்களை சந்திக்க போகிற சாமி. எந்த இடத்துல உன்னை வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல நான் உன்னை செதுக்கி உயர்த்த போகிறேன் சாமி. எந்த திசை திரும்பி பார்த்தாலுமே ஏமாற்றங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கு ஏன் சாமி? நான் எங்கே பார்த்தாலுமே ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கே சத்குரப்பான்னு புலம்பிக்கிட்டு இருந்த உன்னோட வாழ்க்கை பல மாற்றங்களை பார்க்க போகுது சாமி. உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்க போகிறேன். பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான், ஆனால் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நடத்தி காட்டும் வலிமை அதுக்கு இருக்குது. உன்னோட பிரார்த்தனைகள் எங்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு சாமி. என் மேலே நீ வச்ச நம்பிக்கை வலு பெற்றுருச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்து நீ எங்கிட்ட வேணுன எல்லா பிரார்த்தனைகளையுமே நிறைவேற்றிடும் சாமி. நீ எங்கிட்ட ஒரு விஷயத்த நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கல, ஆனால் அது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு தயங்கிக்கிட்டே இருக்க ஏன் சாமி? நடக்காத விஷயத்தையுமே நடத்தி காட்டும் இந்த சத்குரு அப்பா உன் கூட இருக்கேன் சாமி அப்படிங்கிறத நீ எப்பவும் மறந்துடாத. நீ எங்கிட்ட கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். இப்போது இந்த நொடி உன்னோட மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் சாமி, எனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயம் நிச்சயமாக ஜெயமாகும். எப்பொழுதும் ஏதோ ஒரு ஏக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு தானே சாமி இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்க. இப்போ கூட நான் சொல்கிறது சரிதானே சாமி? அந்த ஏக்கமும் அந்த வலிகளும் அந்த ரணங்களும் நிச்சயமாக ஆறும். இனிமேல் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்ததுக்கு வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது சாமி. அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக வாழணும் சாமி, சந்தோஷமாக இனிமேல் நீ வாழலாம். என் மேலே நம்பிக்கைவை. உன்னோட சத்குருப்பா நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பனி மாதிரி நான் விலக செய்வேன் சாமி. துணிந்து நில்லு சாமி, நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத முழுசாக நம்பு. அளவு கடந்த சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகுது சாமி. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாமும் உன்னோட மனசு விரும்பினபடி நிச்சயமாக நடக்கும் சாமி, நடக்க முடியும். அதுவரை நம்பிக்கையோடு இரு, நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்கூட இருந்த கெட்டது எல்லாமே உன்னை விட்டு விலகி போயிடுச்சு சாமி. நல்லது மட்டுமே உன்னை வந்து சேர்ந்துருச்சு. அதனால் எதுக்கும் கவலைப்படாமல் எதை நினச்சும் வருத்தப்படாமல் இரு. உன்னோட சத்குருப்பா தினமும் நான் இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாதன்னு. ஆனால் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க இனிமேலாவது கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு. எல்லாமே மாறிடும், மாறப்போகுது. ஒரு சில விஷயங்கள் மாறிடுச்சு சாமி, அது உனக்கு கூடிய சீக்கிரமாக தெரிய வரும்.